அச்சுவேலி பக்கம் போகின்ற பாதை முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை முடக்கப்பட்ட நிலைமையில் காணப்பட்டுள்ளது. மக்களுடைய கோரிக்கை சங்கத்துக்கு நன்றி செல்ல கடமைப்பட்டுள்ளோம். நாங்கள் விற்றவன்றோம். இவ்விடத்துக்கு வேற மக்களுடைய விருப்பத்துக்கேற்ப எல்லோரும் சந்தோஷமாக ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது 34 வேடங்களின் பின்னர் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த அச்சுவேலி வசாவலான் வீதி இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பாராட்டுவோம் வேறுங்கள். இந்த வகையில் இப்பொழுது நீங்கள் பார்க்கும் பாதையானது அச்சுவேலியிலிருந்து வசாவலான் செல்லும் வீதியாகும். இதில் ஒரு பகுதி காணி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியின் போது விடுவிக்கப்பட்டது. எனினும் மீதி வீதி விடுவிக்கப்படவில்லை. அத்துடன் காணிகளும் விடுவிக்கப்படலை. இப்பொழுது இந்த வீதியானது வசாவலான் வரை முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இந்த வீதி விடுவிக்கப்பட்டதானது அச்சுவேலியிருந்து வசாவலான் மத்தியோருக்கு வரும் மாணவர்கள் ஆசிரியருக்கு இலவான வீதி அமைந்துள்ளவுடன் வசாவுலான் பக்கமாக உள்ள மக்கள் அச்சுவேலி வைத்தியசாலைக்கு வருபவர்களுக்கும் இலகுவாக வர முடியும் என்பவுடன் நல்ல காப்பர் வீதியாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக இந்த அச்சுவேலி வசாவலான் வீதி இன்று காலை 6 மணிக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 கிலோமீட்டர் நீளமான இவ்வீதி 34 வேடங்களால் மூடப்பட்டுள்ளதால் மக்கள் பல கிலோமீட்டர் பயணம் செய்து அசௌகரியங்களை எதிர்கொண்டிருந்தனர். இந்நிலையில் வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகம் அவர்கள் அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவருடன் இடம்பெற்ற சந்திப்பில் குறித்த வீதியை திறந்து வைப்பது தொடர்பாக கூறியவுடன் மக்கள் எதிர்கொள்ளும் துன்பங்கள் தொடர்பாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையில் குறித்த வீதியை திறப்பது தொடர்பாக ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று குறித்த வீதி யாழ் மாவட்ட படைகளின் கட்டட தளபதியினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது பார்ப்பது அச்சுவேலி ஊடாக வந்து பலாலி வீதியுடனையும் வசாவலான் சந்தியாகும். இங்கிருந்து தெற்கு பக்கமாக போகும்போது வசாவலான் மத்திய கல்லூரியை சென்றடையலாம். அதற்கு அருகிலேயே பலாலி உயர் பாதுகாப்பு வலய வளைவு உள்ளது. இந்த வளைவினை தாண்டி முன்னர் பொதுமக்கள் பயணிக்க முடியாதவுடன் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது. இப்பொழுது இந்த வீதியான திறந்து வைக்கப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை இந்த அச்சுவேலி வசாவலான் வீதி திறந்தது போல வசாவலான் கட்டுவன் தெல்லிப்பளை வீதியையும் திறந்தால் தெல்லிப்பளை வைத்தியசாலை செல்பவருக்கும் இலவாமையும். அத்துடன் மத்திய வீதியான பலாலி வீதி வசாவலான் சந்தையில் இருந்து பருவத்துறை பொன்னாலையுடன் இணையும் வீதியையும் திறந்து விட்டால் மக்களின் போக்குவரத்து இலவாமையும். இப்பொழுது இந்த வீதியை திறந்து வைத்தது போல் அருகிலுள்ள மக்களின் காணியையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களை கோரி நிற்கின்றனர். இன்று காலை குறிப்பாக பலாலி வீதியானது பலாலி எங்களுடைய மத்திய கல்லூரியிலிருந்து வசாவலான் மத்திய கல்லூரியிலிருந்து வசாவலான் சந்தி வரையான 1.5 கிலோமீட்டர் நீளமான பாதை இன்றைக்கு விடுவிக்கப்பட்டது. அந்த வசாவலான் சந்தியிலிருந்து நாங்கள் நிற்கின்ற ஏராளி வீதி, இந்த வெள்ளையராளி வீதியில் அச்சுவேலி பக்கம் போகின்ற பாதை முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் வெள்ளையராளி ரோட்டினுடைய மேற்கு பகுதியாக இருக்கிற கட்டுவஞ்சந்தியின் ஊடாக தெல்லிப்பளை ஊடாக ஏராளிக்கு செல்கின்ற பாதையானது திறக்கப்படாமல் கட்டுவஞ்சந்தி வரை முடக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகின்றது. மக்களிடைய கோரிக்கை இந்த பாதை முழுமையாக திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது, இந்த வசாவலான முன்னுடைய மக்களுக்கும் முடியுறையில் இருக்கிற மக்களுக்குமான பிரதானமான வைத்தியசாலை தெல்லிப்பளை வைத்தியசாலை, அந்த வைத்தியசாலையை செல்வதற்கான பாதை திறக்கப்பட வேண்டும் என்றதான் அவர்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இன்றைய நிலைமையில் விடுவிக்கப்பட்ட பாதையானது மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தியாக மக்களுக்கு இருக்கின்ற வசாவலான் சந்தி விடுவிக்கப்படுமோ என்ற ஒரு சந்தேகத்தோடு இருந்தவர்களுக்கு இன்றைய செய்தி ஒரு சந்தோஷமானது. ஏனால் மார்ச் மாதம் 22ஆம் தேதி பலாலி ரோட்டுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற 235 ஏக்கர் நிலப்பகுதி விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மக்களுடைய பாதை விடுவிக்கப்படாமல் இருந்தது. இன்றைக்கு இந்த விடுவிக்கப்பட்டதன் மூலம் இன்றைக்கு வசாவலான் சந்திக்கு மக்கள் வந்திருப்பது மிகவும் சந்தோஷமான இதாக இருக்கின்றது. மிகுதி பகுதிகளும் இந்த பலாலி ரோட்டுடைய கிழக்கு பகுதியாக இருக்கின்ற 689 ஏக்கரில் 235 ஏக்கர் விடுவிக்கப்பட்டு மிச்ச பகுதிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. அதுவும் விடுவிக்கப்பட வேண்டும். அதே போல் இந்த வெள்ளையாறு ரோட் முழுமையாக பலாலி வீதி முழுமையாக, அதாவது இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி தீச்சந்தி வரையான சந்தி முழுமையாக திறக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய அவா. ஆகவே அதையும் விரைவில் நடக்க வேண்டும். அதற்காக ஒரு முதல் படியாக நாங்கள் இதை எதிர்பார்க்கின்றோம். ஆகவே விரைவிலே மிச்ச காணிகளும் விடுவிக்கப்பட்டு பாதைகளும் விடுவிக்கப்பட்டு மக்களுடைய மீள்குடியேற்றம் துரிதப்படுத்தக்கூடிய 35 ஏக்கர் நிலப்பகுதி மார்ச் மாதம் 22ஆம் தேதி விடுவிக்கப்பட்டிருந்தாலும் மே மாதம் 22ஆம் தேதி துப்புரவு பணிகளுக்காக விடுவிக்கப்பட்டிருந்தாலும் பாதைகள் பயன்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகின்ற மக்கள் காலை 8 மணிக்கு பிறகு 5 மணிக்கு முன்னர் செல்லக்கூடிய நிலைமை தான் இருந்தது. அந்த மக்கள் வந்து தங்களுடைய காணிகளை துப்புரவு செய்கிறது. இன்றைக்கு இந்த பாதை விடுவிப்பின் மூலம் இந்த மக்களுடைய நிலையான ஒரு தங்களுடைய காணிகளை செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டு வசாவலான் வீதி பிடிச்சு வச்சிருக்கு அச்சுவேலி வசாவலான்.
உங்களோட காணி இங்க இருக்கிறாரு. எங்கட காணி இந்த தென்னிப்பிள ரோட்ல 150 மீட்டருக்கு உட்பட இருக்கு. ஆனா எங்களுக்கு அந்த இடம் தெரியாத அளவுக்கு வந்துடுது. நீ எங்களை புள்ள விட்டு வந்து தெரியுமோன்றது தெரியாது எங்களுக்கு. அவ்வளவுக்கு இந்த நிலப்பாடம் வந்துருக்கு பாருங்க. என்ன சொன்னா நான் வந்து இந்த காணி இந்த சந்தியில ஓடி திரிஞ்சு விளையாடின இடம் இதோட கோயில் இருந்தது. இந்த அதுல வீடியோ கோயில் ஒன்று இருந்தது. அந்த கோயில் இல்ல, மாடி கட்டிடம் ஒன்று இருந்தது, அது இல்ல. தெல்லிப்பளைக்கும் இங்காலே அச்சி வேலைக்கும் நாங்கள் ஓடி விளையாடுற இடத்துல பாருங்க. இப்ப நாங்கள் வந்து எங்களுக்கே தெரியாத அளவுக்கு வந்துடுது. எங்கட புள்ள குட்டியெல்லாம் வந்து என்ன நடக்க போகுது? 100 மீட்டருக்கும் வேற வீடு இருக்குது. வீடு எங்கன்னு தெரியல. அதுல இருந்த கோயிலா காண இல்ல, இருந்த மாடி கட்டுறதா காண இல்ல, எதுக்குமே தெரியாத ஒரு நிலப்பாடு நாங்க இருக்கிறோம். அதாவது தச்சமயத்துல இல்ல வந்த இடத்துல சொன்னாங்க இப்படி விட்டுருக்குறாங்களான்னு சரி சந்தோஷத்துல ஓடி எந்த பார்க்க வேண்டும். பார்க்க வந்தா சந்தி எங்கன்னு தெரியாது. நான் வந்து கேட்க வேண்டியா இருக்கு எந்த சந்தின்னு சொல்லி. அவ்வளவுக்கு எங்க காலம் மாறி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வசாலம் தான் எங்க புறப்படாமே வசாலம் இந்த சந்தியில ஓடி திரிஞ்சு விளையாடுற இடம் சாப்பாடு கடை இருந்தது. ஓ, சாப்பாடு கடை இருந்தது, கோயில் இருந்தது, மாடி கட்டிடம் இருந்தது, எதுவுமே கிடையாது. மார்கோனிய கடை இருந்தது, கடை கூட இல்ல. இந்த மாடி கட்டிடம் அதுக்கு தெரிஞ்சாலும் பெரிய கோயில் இருந்தது. கோயில் கூட இன்றைக்கு இல்ல அளவுக்கு வந்திருக்கேன்னா கோயில் இல்ல, இடம் இல்லை. எங்கட வீடு இருந்ததுக்கெல்லாம் இருந்தது. நான் இந்த வீட்டு எங்க இருக்கு, சந்தி எங்க இருக்குன்னு நானே வந்து கேட்கறேன். என் பிறந்து ஓடி திரிஞ்சு வாழ்ந்த இடத்துல இந்த சந்தியில் ஓடி திரிஞ்ச இடத்துல வந்து நாங்கள் கேட்கறோம் எங்கட இடம் எங்க இருக்குன்னு சொல்லி. அவ்வளாக்க வந்துட்டு இதை கூடி இப்படி விட்டு தைக்கினா முதல்ல ஒரு கொஞ்சம் இடம் விட்டாங்க. விட்டு அதுக்குள்ள ஆக்களை அங்க விடாம வச்சிருந்தாங்க. எட்டரை மணிக்கு போய் தெரியும் என்னது கடைக்கு நேரம் எங்கட வீடு நான் அங்க இருந்தேன். கட்டிடத்தை காணையில இருந்த கோயில காணையில இந்த இதுல பெரிய கோயில் இருந்தது. பெரிய ஆலமரங்கள் கோயிலுகள் எத்தனை கோயில் இருந்தது. எதுக்குமே இல்ல இந்த பத்த காடாதான் இருக்கும். எதுக்குமே கிடையாது. என்ன நாங்க அவ்வளவு நிலப்பாட்டுக்கு வந்திருக்கோம்டா யோசிச்சு எங்க இடத்துக்கு விட்டுறது எவ்வளவு சந்தோஷம். முதல் நாங்கள் ஓடி திரிஞ்ச இடத்துக்கு வாரதுக்கு இந்த சந்தோஷம் இனி கிடைக்காத நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் விட்டு போய் 35 வருஷம் இந்த இடத்துல எதிர்பார்க்காம கொழும்புல போனாங்க இடப்பெயர்வின் காரணமாக. அந்த இருந்து எப்ப இங்க கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்து நாங்கள் இப்ப வயசு போனாலும் எங்களுக்கு இன்னும் கொஞ்ச காலம் எங்கட ஊர்ல இருக்கலாம்ன்ற ஒரு உற்சாகம் வந்துட்டு. ஆனா இப்ப ரோட்டு தான் விட்டுருக்கேன். வீடு பெறும் நாடு நல்லா இருந்தால் ஒவ்வொரு வீடும் நல்லா இருக்கும். நாட்டை பற்றி சிந்திக்கிறவர்கள் தனிப்பட்ட இந்த நோக்கத்தையும் சுயநோக்கத்துக்காக போகாதீங்க. நாடு நல்லா இருக்கணும்டா நாங்கள் ஒரு ஒரு நாட்டு பிள்ளைகளாக விளங்குதா? அவங்களுக்கு என்ன விளங்குதோ தெரியல. ஒரு நாட்டின் பிள்ளைகள் என்று நினைங்கோ. இவ்வளவு கால சரித்திரத்தை முற்றாக மறந்துட்டு சரியா ஏமாறுபவன் இருக்கும் வரை ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் 75 வருஷம் ஏமாந்து நாங்கள் அந்த ஏமாற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்று மானம்பராய் பிள்ளையார் நம்பிக்கையோடு எங்களை இளங்கால இளமைக்கால பருத்து இந்த சந்தியில வரைக்கல சைக்கிள்ல வருவோம். எத்தோட வருவோம் எங்கட ஊர் எங்கட ஊர்ல அடிப்படை வசதி தான். நாங்கள் மிகவும் தாழ்த்த அதாவது அடிமட்டத்தில் இருந்த குடும்பம் தான் நாங்கள். இப்ப கொழும்புக்கு போனா போல நாங்கள் அதை மாற இல்லை. அங்க மேல்மாடியில் இருக்கிறோம் அப்படி இருந்தா. ஆனா எங்கட மனம் முழுக்க இந்த அடிமட்டத்துல வாழ்க்கையத்தான் இப்ப வந்து நினைக்கிறோம். கோவிலின் வழி வீதி எங்கட வீதி அந்த இல்லை வழி வீதி எங்கட வளவின் இல்ல தம்பி மானம்பரா கோயில் இருக்குத்தானே அதன் இல்லை வந்து வழி வீதி எங்கட மிகவும் சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்த்த நாங்கள் நீங்க சொன்னீங்கதான் எங்கட இடம் முடிய இல்லையாண்டு அது மிகு விரைவில் விடுபடும். அரசியல் நோக்கத்துக்காக அல்ல மக்களின் தேவைக்காக மிக விரைவில் விடுபடும். அரசியல் நோக்கம் இல்லை கிடையாது. சரி.
சொல்ல வழங்குறா. தேர்தலுக்காக விடப்படுற நோக்கம் இல்ல, கண்டிப்பா நன்றி. நான் படிக்கிற போது 18 வயது, இப்ப வந்து 54 வயது ஆச்சுது. ஆனா விட்டு இப்ப நாங்க வலிக்கிட்டு 34 வருஷத்துக்கு பிற்பாடு இப்பதான் எங்களோட வசாவளான் டீ சந்தி திறந்து வைத்திருக்கிறோம். மாண்புமிக ஜனாதிபதி அண்ணா அவர்களுக்கு முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இந்த வசாவளான் சந்தியில இருந்து பலாலி போகும் மட்டும் திறந்து விட்டா எங்களுக்கு மிக நன்றியா இருக்கும். அடுத்தது எங்களுக்கு தெல்லுப்புழ ஹாஸ்பிட்டலுக்கு மக்கள் போய் வரக்கூடிய இடமும் கொஞ்சம் இடம் தான், அதையும் எங்களுக்கு புனரமைத்து திறந்து தந்தா எங்களுக்கு மிகவும் நன்றியா இருக்கும். ஆனா தேர்தல் காலம் அண்டு இந்த பாதையை திறந்து விட்டு பிறகு பூற்ற இதுகள் இருக்கக்கூடாது. எங்களுக்கு முழுமையாக எங்கட மக்கள் போக்குவரத்து செய்ய வேணும். எங்கட குல தெய்வங்களை கன்னியம்மன் சிவன் கோயில் மானம்புர பிள்ளையார் அவைகளை எல்லாம் எங்களுக்கு குல தெய்வமாக நாங்கள் வழிபடுறது. அந்த தெய்வங்களுக்குரிய கற்ற நிதியையும் எங்களுக்கு சேகரித்து தர வேணும் என்று நாங்கள் மாண்புமிக ஜனாதிபதியை பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். அதாவது சில அலங்கார சங்க கடைக்கெல்லாம் நடந்து வரேன், நடந்து வராங்களும் இந்த சந்தியில நிக்கிறேன். இதுல இருந்து அதாவது இந்த பக்கம் மேற்கு பக்கமா போனால் எங்க பலாலி ஆசிரியர் கலாச்சார ரெய்னிங் கொலிச் களியும் அடுத்தது ஆறாத்த பயிரொன்று சொல்லி எங்கிட்ட ஒரு பாரம்பரிய கோயில் ஒன்று இருக்கு. அது களிய கட்டுவன் சந்தி, கட்டுவன் சந்திக்கு இந்த இவ்வளவு தான் இப்போ விட்டு விடாம இருக்கு. அது இந்த ரோட்டே ஓ கட்டுவன் சந்தியால கட்டுவன் சந்தியால திரும்பினாலும் தள்ளிப்பட ஹாஸ்பிட்டல் இதையும் கறி பண்ணி விட்டு தந்தா இந்த அரசாங்கத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். தமிழர் என்ற ரீதியிலே நான் இங்க சின்ன வயதில் அதாவது ஒரு 10, 8, 63 ஆண்டு பிறந்தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 72, 71 வெள்ளத்தை நடமாட்டவள் கேட்டேன். இதுல எந்த கடைகள் ஒன்றும் இல்லை. இதே தெல்லி மல்லா சந்தியில இந்த கடையை ஜங்குது போல நடக்கு. நாங்க சொல்றது சீனற்ற கொத்து கொத்துரட்டி கடை என்ன சின்னப்படி இதுல நடந்தது, இதுல எங்கிடந்தது இதுல மில்ல ஒன்று கிடந்தது. இதுல ஒரு சாசியற்ற கூப்பன் கடை என்று இருந்தது சிச்சபேசன் என்னுடைய ஸ்கூல் மாணவ. இந்த பக்கத்துக்கு போனால் வள்ளிபுரம் எங்கே வள்ளிபுரம் கடை, அடுத்தது சுதேற்ற கடை. சுதேற்ற மகனும் என்னுடைய என்னோட ஒரே கிளாஸ்மேட் கேகீஸ்வரன் பேர். இன்றைக்கு கனகாலத்துக்கு பிறகு இதுல கேட்க எனக்கு என்ன கலெக்டர் தெரியாம இருக்கும். உங்களுக்கு நம்பியது அந்த இந்திய நாமி காலத்திலாம் இந்த இடத்துல இந்திய நாமிக்கு அதாவது வசாலம் ஸ்கூல்ல இருந்து ராணுவம் விற்ற பண்ணி இங்க வந்துட்டு இங்க வர நான் ஸ்கூலுக்கு போனான். ஸ்கூலுக்கு போய் சொல்லிச்சுனா நீங்களும் இந்தியனும் இந்தியன் ராணுவம் நாங்கள் விற்ற பண்றோம். நாங்கள் இவ்விடத்துக்கு வேற இந்தியன் ராணுவம் எங்களுக்கு எல்லா மக்களுக்கும் பிஸ்கெட்டுகள் கொடுத்தோம். எல்லா மக்களுக்கும் பிஸ்கெட் கொடுத்தோம். பிஸ்கெட்டுகள் பேரிச்சம்பழங்கள் விதை எடுத்த பேரிச்சம்பழங்கள் அதில் எல்லாம் கொடுக்க நானும் அதில் உறவு வண்டி சாப்பிட்டுருக்கேன். ஆண்டு இருக்க சொல்லுங்க. அது ஒரு 86, 87 87 பிறகு நாங்கள் ஒட்டுமொத்தமா 90 ஆண்டு எல்லாத்தையும் திண்டது எல்லாம் கக்க தக்கதா அடிச்சு கழிச்சு ஓடி திரும்ப இடத்துக்கு வந்தது. 34 வருஷத்துக்கு பிறகு இடத்துல வந்து நிக்கிறேன். ஆனால் இதுல இருந்து போனால் ஒரு சேவ் ஸ்டாண்ட் இருக்கு, அதாவது ஏர்போர்ட் சந்தி, ஏர்போர்ட் சந்தி காலிக்க ஒரு சேவ் ஸ்டாண்டு. அப்பா பிள்ளையாண்ட சேவ் ஸ்டாண்ட் இந்த பக்கத்துல அது கங்காலி ஒரு சிங்கள மகா வித்தியாலயம், அதாவது ராணுவ நுழை வாய வாயில கழிஞ்சு அங்காலே ஐயர் வீடு, ஐயர் வீடு கழிய பலாலி சந்தி. இப்ப வசாவளான் பஸ் இங்க பாருங்க. ஓ வசாவளான் அதாவது எங்கட வசாவளான் இவ இடத்துல தனிப்படத்துல ரெண்டு ஓடுற பஸ் போய் ஸ்கூல்ல ரெண்டு ஓடிச்சு அப்ப இங்க வந்துட்டோம். இதுலயே இந்த பஸ் பஸ் எல்லாம் இங்க இவடத்துல தான் போறோம். இதால செல்லிப்பிள்ளையாலும் வரும், இதால மூளாய் பொன்னாலே தட்டிவான ஓடுறது, அச்சுவேரியில இருந்து தட்டிவானும் ஓடுறோம். ஓ கொண்டு தண்ணி அவங்களுக்கு தண்ணி இருக்கும் கொண்டு தண்ணி வேணும். சரி நன்றி நன்றி நன்றி. தங்களுடைய இந்த கிராமக்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமான ஒரு மனோநிலையிலே இங்கே வந்து கூடியிருக்கின்றார்கள். அடியேன் கூட வசாவளான் மத்திய மகா வித்தியாலயத்திலே கல்வி கற்ற காலத்தில் தொட்டு இந்த பாதையெல்லாம் மூடப்பட்டிருந்தது. ஆகவே இந்த ஜனாதிபதி அவர்கள் மக்களுடைய விருப்பத்துக்கேற்ப எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இப்படியான நல்ல கைங்கரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்நியானவள் தீர்க்க ஆயுஷ் கொடுக்க வேண்டும். அவர்கள் மென்மேலும்
அனைத்து மக்களுக்கும் வேண்டிய நல்ல கைங்கரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அம்பாளை இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்போ நாங்கள் நிற்கின்ற இடம் பசாபலான் சந்தி. எங்களுடைய பசாபலான் சந்தியில் இருந்து தெல்லிப்பளை நோக்கிய பாதையானது இப்பொழுது திறக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது. அதற்கு எதிர்ப்பக்கமாக தோலகட்டி வரை இந்த இடத்திற்கெல்லாம் மக்கள் செல்லக்கூடியதொரு சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது. கூடிய விரைவிலே அனைத்து இடங்களும் விடுபட்டு அனைத்து மக்களும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் மெல்ல பரம்பொருளை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வணக்கம். ஆறுமுக குருக்கள் கட்டுவன் முத்துமாரியம்மாள் தேவஸ்தான. இந்த வகையில் இந்த அச்சுவலி பாசாவளம்பியை திறக்கப்பட்ட தொடர்பான காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். என்ன ஜானி ரூஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.